Hi students, this is Alex here. Exercise 3.6, question number 4. Find the coordinates of the focus, vertex, equation of the directrix, axis and the length of the lattice rectum of the parabola. So, over parabola basics, we will have easy answer. If in the parabola, this is the general form of the solution A, y square equal to 4ax. If we have a diagram, we will have x-axis, y-axis. In the parabola, the right side open. So, we have the right side lo, the parabola. Okay. Now, if you look at the focus, you can see vertex. There is a vertex. So, vertex is 0, 0. This is the vertex. Focus is here. This is F, A, 0. This is the vertex at a distance A. That is the A, 0. Now, directrix அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு லைன் வரணும் சோ வெர்டெக்ஸ்ல வந்து இந்த பக்கம் அதாவது ஃபோக்கஸ் வந்து வெர்டெக்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் வந்து வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் இது வந்து a யூனிட்ஸ் அதனால இதோட ஈக்குவேஷன் வந்து x = -a அப்படினு வரும் ஏன்னா ஆரிஜினுக்கு இந்த பக்கம் இருக்கு அதுக்கு அப்புறம் இதோட இது டைரக்ட்ரிக்ஸ் முடிச்சாச்சா அடுத்து லேட்டஸ் ரெக்டம் சோ லேட்டஸ் ரெக்டம் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வழியா ஒரு லைன் இப்படி பாஸ் ஆகும் சோ இதோட லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 4a அதே மாதிரி இதோட ஆக்சிஸ் இதோட ஆக்சிஸ் ஆஃப் த பாரபோலா அப்படிங்கும் போது இது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் x ஆக்சிஸ் அப்போ இந்த ஆக்சிஸோட ஈக்குவேஷன் வந்து y equal to 0 சோ சிமெட்ரிக் அபவுட் x ஆக்சிஸ் அப்படிங்கும் போது அதாவது x ஆக்சிஸ் மேல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஷேப் தான் வந்து x ஆக்சிஸ் கீழேயும் இருக்கும் ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த லேட்டஸ் ரெக்டம் அப்படிங்கற லைன் வந்து பெர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸ் இருக்கணும் ஓகே அது வந்து ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகணும் அப்புறம் பெர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸ் இருக்கணும் இப்போ இதை வந்து பேஸ் பண்ணி நீங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம இங்க எழுத போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்க சோ நம்ம வந்து இதை கம்பேர் பண்ண போறோம் இதை கம்பேர் பண்ணா இங்க இருக்கிற இந்த 20 தான் வந்து இந்த 4a அப்ப 4a equal to 20 அப்படின்னு போட்டுக்கலாமா 4a equal to 20 அப்படின்னா a ஓட வேல்யூ வந்து 5 ஒன்ஸ் a கிடைச்ச பிறகு ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்க ஃபோக்கஸ் வந்து ஃபார்முலா a, 0 அப்போ 5, 0 அப்படின்னு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஃபோக்கஸ் இருக்குது வெர்டெக்ஸ் அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஸோ இதோட வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் 0, 0 அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் டைரக்ட்ரிக்ஸ் நீங்கள் டயக்ராமில் எழுதியிருக்கோம் எக்ஸஸ் கூட மைனஸ் ஏ அப்போ எக்ஸஸ் இக்கல் டு மைனஸ் ஃபைவ் இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இஸ் இக்கல் டு 0 அப்படின்னு கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது ஈக்குவேஷன் டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது ஆக்சிஸ் அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஆக்சிஸ் வந்து y equal to 0 ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் அப்படின்றது வந்து 4a ஸோ 4a வேல்யூவே வந்து 4 × 5 விச் இஸ் லென்த் அப்படின்றனால 20 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும் இது வந்து லேட்டஸ் ரெக்டத்தோட லென்த் இப்போ இதே மாதிரி அடுத்த டயக்ராம் பாருங்கள் இந்த சப்டிவிஷன் பி இப்போ இதுக்கு வந்து அகைன் நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்க போகிறோம் இதோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் இக்குவல் 8y அப்படின்றதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் இக்குவல் டு 4ay இந்த பேரபோலா வந்து ஓப்பன் அப்வர்டு ஸோ இது மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இதோட வெர்டெக்ஸ் இது வந்து ஆரிஜின் வெர்டெக்ஸ் வந்து 0, 0 ஃபோக்கஸ் அப்படின்றது இந்த கர்வேச்சருக்குள்ளே இருக்கும் இது வந்து ஏ டிஸ்டன்ஸ் இருக்கும் ஏ யூனிட்ஸ் இருக்கும் அதனால இந்த ஃபோக்கஸோட கோஆர்டினேட் வந்து 0, a ஒய் ஆக்சிஸில் இருக்கிறனால 0, சம் வேல்யூ வரணும் ஸோ 0, a அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து டைரக்ட்ரிக்ஸ் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும் ஃபோக்கஸ் வந்து எவ்வளோ தூரம் வெர்டெக்ஸில் இருந்து இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் அதாவது இங்கேருந்து ஏ யூனிட்ஸ் இருக்கும் அண்ட் இதோட ஈக்குவேஷன் வந்து y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்புறம் லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னும் போது ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா பாஸ் ஆகும் இதோட லென்த் வந்து 4a இதோட ஆக்சிஸ் வந்து இந்த பேரபோலா வந்து சிமெட்ரிக்கலை பொறுத்து ஒய் ஆக்சிஸ் ஏன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு தான் வந்து ஒரு அந்த ரெண்டு கர்வேச்சரும் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது ஸோ இதான் வந்து ஆக்சிஸ் அண்ட் இதோட ஈக்குவேஷன் வந்து ஒய் ஆக்சிஸ்லேயே அதுக்கு எக்ஸ் இஸ் இக்குவல் டு 0 அப்படின்னு வரும் இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தில் வந்து இந்த 8 வந்து இந்த 4a கம்பேர் பண்ண போகிறோம் அப்போது ஏவோட வேல்யூ என்ன வரும் அதாவது 4a ஈக்குவல் டு 8 அப்போ ஏவோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு வரும் அப்போ இதில் வந்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த இதில் வந்து 0, 2 டயக்ராம் வந்து 0, a அப்படின்னு எழுதியிருப்பேன் 0, 2 வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் தான்
vertex வந்து 0, 0. அடுத்தது directrix உடைய equation இங்க வந்து y is equal to minus a, y is equal to minus 2. அதுக்கப்புறம் axis. Axis வந்து இதுல y axis இல்லையா, அப்ப அதோட equation x is equal to 0. Lattice vector வந்து 4a. So 4 into a உட value 2 னு போட்ட பிறகு இது வந்து 8 units அப்படினு வரும். So lattice vector வந்து 8 units. Next is subdivision C. இப்ப இதோட diagram பாத்தீங்கன்னா நமக்கு x axis y axis முதல்ல எடுத்துக்கணும். Okay, இது வந்து x square equal to minus 16y இருக்கிறனால இந்த பாரபோலாவோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து x square is equal to minus 4ay அப்படின்னு எழுதுவோம். இது வந்து டவுன்வர்ட் ஓப்பன். ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி டவுன்வர்ட் பாரபோலா. அண்ட் இதோட வெர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரிஜின். ஸோ வி வந்து 0, 0. ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்கும் 0, -a. இதோட டைரக்ட்ரிக்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கும், அதாவது ஏ யூனிட்ஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் அபோவ் த ஆரிஜின் இருக்கும். இந்த ஃபோக்கஸ் வந்து இந்த இடத்துல வெர்டெக்ஸ் வந்து ஏ யூனிட்ஸ் இருந்த மாதிரி இது வந்து ஏ யூனிட்ஸ் அதர் சைடு இருக்கும். இதோட ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு ஏ, ஏன்னா பாசிட்டிவ் இல்லையா, பாசிட்டிவ் y வேல்யூ. ஸோ y இஸ் ஈக்குவல் டு ஏ. அதுக்கப்புறம் இதோட ஆக்சிஸ் வந்து இந்த சிமெட்ரிக்கல் அபவுட் எந்த ஆக்சிஸ் y ஆக்சிஸ், அதனால இதுதான் வந்து அதோட ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 0 அப்படின்னு. அடுத்தது லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்றது பர்பண்டிகுலர் டு தி ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ்லேயே பாஸ் ஆகணும், இது ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ நம்ம போன டயக்ராமில் இங்கே பர்பண்டிகுலர் சிம்பிள் போடணும். ஸோ இங்கே நம்ம பர்பண்டிகுலர் சிம்பிள் போட்டாச்சு. ஸோ இது வந்து லென்த் வந்து 4a. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த பேரபோலாக்கு எழுத போகிறோம். இந்த கம்பேரிசன் இந்த 4aவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 16 இருக்கு இல்லையா, அதுதான் 4a. ஸோ 4a ஈக்குவல் டு 16 அப்படின்னு போட்டால் ஏ இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ஃபோக்கஸோட வேல்யூ 0, -a. ஸோ 0, -4. அடுத்தது வெர்டெக்ஸ், அது வந்து 0, 0. அடுத்தது டைரக்ட்ரிக்ஸ், இது வந்து சாரி y இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதிருக்கோம், ஏ வந்து 4. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 4. ஆக்சிஸ் வந்து இது சிமெட்ரிக்கல் அபவுட் y ஆக்சிஸ். ஸோ அதோட ஈக்குவேஷன் x ஈக்குவல் டு 0. இதோட லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் வந்து 4 into a. ஸோ ஏ வந்து 4. அப்போ டோட்டலாக இது வந்து 16 யூனிட்ஸ் அப்படின்னு வரும்.